Hello guys, welcome to Spectator. Semakin so, mengenai apa kabar? Nama Indian football news, apa kabar? Saya lah tipe tipe nama detail apa kala, wangai. ஸோ இனிஷியலாக நம்ம ஐஎஸ்எல் ரிசல்ட்ஸ் இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் பெங்களூர் எஃப் ப்ளே பண்ணியிருப்பாங்க அப்படி நம்ம சொல்லலாம் ஸோ பெங்களூர் எஃப்சியோட செகண்ட் அவே மேட்ச்னு சொல்லலாம் மோகன் பகான் சோ சூப்பர் ஜீன்ஸோட செகண்ட் மேட்ச் பெங்களூர் பெங்களூரு கிட்ட ப்ளே பண்ணதில் கம்ஃபர்டபுலாக மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் வின் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒன் ஜீரோன்னு ஸோ பூமஸ் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பார் ஸோ மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ பெட்டரோடஸ் ஒரு பக்கம் நல்லா பண்ணிட்டு இருந்தாலும் ஸோ ஒரு ஒரு பிளேயர்ஸும் ஸ்டாராக வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா டீமே நல்ல சூப்பராக இருக்குது பட் ஒரு ஒரு இடத்துல லிசன் கொலசாவும் சரி சகல் அப்துல் சமத் ஜேசன் கமிட்டரோஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூமஸ் ஒரு பிளேயரும் ஒரு ஒரு மேட்சில் சூப்பராக வந்துட்டு இருக்காங்க நல்ல கேம் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க ரவி கூடிய செய்தால் கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஸ்குவாடாக நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் மறுக்க மறுபக்கம் பெங்களூர் எஃப்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த வித கோல் ஸ்கோர் பண்ண முடியாமல் இந்த மேட்சை தோற்றுருப்பாங்க தங்களோட செகண்ட் மேட்ச் தோற்றுருப்பாங்கன்னு சொல்லலாம் மொதல் மேட்ச் கொல்கத்தா அதாவது கொச்சியில் தோற்றுருப்பாங்க கேரளா பிளஸஸ் கிட்ட தங்களோட செகண்ட் மேட்ச் இப்போ கொல்கத்தால தோற்றுருக்காங்க சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக தேர்ட் மேட்ச் அவங்க ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் ஏன்னா அப்கமிங் சீசன் கிட்டத்தட்ட தொடர்ந்து ரெண்டு மேட்ச் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல ஸோ ஏஷியன் கேம்ஸ் சுனித் சேத்திரி இருக்கார் ஸோ அவங்களோட முக்கியமான பிளேயர் இல்லாத காரணத்தினாலும் மறுபக்கம் டீம் நல்லா கோஆடினேஷனாக மூவ் பண்ணலையா ஸோ என்ன குறை இருக்குன்ற மாதிரி ஏகப்பட்டது இருக்குது பெங்களூர் எஃப்சி கிட்ட மொதல் ரெண்டு மேட்ச் லாஸ்ட் சீசன் ஃபைனல் வரை மூவ் பண்ண டீம் பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு மேட்ச் த்ரோத்து இருக்காங்கன்னு சொல்லலாம் இதில் நான் கிட்டத்தட்ட நைன்ட்டி ப்ளஸ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ரெண்டு நைன் பிளேயர்ஸை வச்சு தான் மூவ் பண்ணாங்க ஸோ ரெண்டு பிளேயருக்கு கிட்டத்தட்ட ரெட் கார்டு வந்துருக்குன்னு சொல்லலாம் சுரேஷ் அண்ட் ரோஷன் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்த காரணத்தினால அவங்க தேர்ட் மேட்சும் இவங்க ரெண்டு பேர் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிளி ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க சைமன் கிரேசன் அன் கோ ஸோ கண்டிப்பாக தேர்ட் மேட்ச் ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அந்த டீமை வச்சு வின் பண்ணுவாரா அவங்களோட தேர்ட் மேட்ச் வின் பண்ணுவாங்களா ஸோ கிட்டத்தட்ட பொறுத்திருந்து பார்க்கணும் மறுபக்கம் மோகன் பகன் சூர்ஜென்ஸ் அவங்களோட வின்னிங் ஸ்டைக்கே கண்டினியூஸ் தொடர்ந்து வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் வந்து பார்க்கலாம் எந்த டீம் மோகன் பகன் சூப்பர் ஜீன்ஸை பீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீம் தான் ஸோ இந்தியன் ஃபுட்பால் டீம் சொல்லவே தேவையில்லை நல்லா பண்ணிட்டு வராங்க இனிஷியலாக சைனா கிட்ட என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அடுத்த மேட்ச் அதை காமிக்கலன்னு சொல்லலாம் வின் பண்ணாங்க அண்ட் தேர்ட் மேட்ச் கிட்ட வின் பண்ண வேண்டிய மேட்ச் ஸோ ட்ரா பண்ணாங்க ஸோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்கலாம் நம்ம இந்தியன் டீம் ட்ரா பண்ணியிருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஷியன் கேம்ஸில் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ சவுதி அரேபியா ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நாக் அவுட் ஸ்டேஜ் தான் கண்டிப்பாக நம்ம இந்தியன் டீம் நல்லா பண்ணும் ஐ கே டீமுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு அண்ட் சுனில் சேத்திரியும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுவ மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் நம்ம கண்டிப்பாக வின் பண்ணியாகணும் அப்போ தான் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ண முடியும் ஸோ ஒரு ஒரு பிளேயரும் நல்லா பண்ணியாகணும் ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு கிட்டத்தட்ட அவங்க லைஃப் டைம்க்கான பெட்டர் கேம் ஷோ பண்ணாதான் நாங்கள் மூவ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் லெவல் ஸோ அந்த இப்போ ஏஷியன் கேம்ஸில் குவாலிஃபைஸ் அதாவது நாக் அவுட் ஸ்டேஜஸ்க்கு வந்துருக்கும் நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீம் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இந்த மேட்சை கம்ஃபர்டபுளாக இன்றைக்கு ஈவினிங் ஃபைவ் பிஎம் நடக்க இந்த சவுதி அரேபியா மேட்ச் வின் பண்ணுவாங்க எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்சை நீங்கள் ஆர் ஜியோ டிவியில் நீங்கள் மொபைல் கூட பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சரி ஓகே இந்த மேட்ச்சை பற்றி நம்ம ஐகர்ஸ் டீமுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட நாங்க ஒரு டிஃபிகல்டியை கொடுப்போம் சவுதி அரேபேக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வின் பண்றதுக்கான முனைப்ப காமிப்போன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு கண்டிப்பாக ஐகர்ஸ்டீம்மோட நம்பிக்கை அண்ட் இந்தியன் டீம் நல்லா பண்ணுவாங்க ஸோ லாப்ஸ் ஆஃப் எங் யங்ஸ்டர்ஸ் இருக்கார் ஈவன் நம்ம நம்ப ஐகர்ஸ்டீமுக்கு சொல்லியிருப்பாரு ஸோ இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சில பல பிளேயர் சீனியர் நேஷனல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப குட் கேமை சர்வ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அந்த அளவுக்கு டீம் நல்லா பண்ணிட்டு வர ப்ரைஸ் மிராண்டாவாக இருக்கட்டும் சுனில் சேத்ரி சஞ்சி ஜிங்கன் வின்சி பெரட்டோ ஸோ அது மட்டும் இல்லாமல் ராகுல் கேபி இவங்க எல்லாருமே நல்லா பண்ணிட்டு வரதுனால டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு நல்ல கோஆடினேஷனாக மூவ் பண்ணுவாங்க அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்தியன் அண்டர் நைன்டீன் டீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட சாஃப் சாம்பியன்ஷிப் நைன்டீன் அண்டர் நைன்டீன்க்கான கேமை நம்ம இந்தியன் அண்டர் நைன்டீன் டீம் நல்லா பண்ணிட்டு வராங்க நான் ஒரு ஒரு மேட்ச் ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணி வந்துட்டு இருப்பேன் அந்த வருஷத்தில் ஃபைனல் மூவ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நேபாள்க்கு எதிராக ப்ளே பண்ணியிருந்தாங்க அந்த மேட்ச்சை கிட்டத்தட்ட கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க ஸோ இனிஷியலாக அந்த மேட்ச் ஃபுல் டைமில் ஒன் ஒன் ட்ரான்னு நினைச்சு ஸோ பெனல்ட்டி ஷூட் மூவ் ஆச்சுன்னு சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் அண்டர் நைன்டீன் டீம் த்ரீ டூனு வின் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இனிஷியலாக ரெண்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ பார்த்தீங்கன்னா கோல் ஸ்கோர் பண்ணாங்க லூஸ் பண்ணாங்க கோல் ஸ்கோர் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக நேபால் தொடர்ந்து ரெண்டு கோல் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாங்க பட் நம்ம இந்தியா அண்டர் நைன்டீன் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி கம்ஃபர்டபுளாக இந்த மேட்சை வின் பண்ணி ஸோ சாஃப் சாம்பியன்ஷிப் அண்டர் நைன்டீன்கான ஃபைனல் மூவ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம் கண்டிப்பாக ஃபைனலையும் நல்லா கேம் ஷோ பண்ணி வின் பண்ணுவாங்க எதிர்பார்க்கலாம் ஸோ மறுபக்கம் நேஷனல் டீம் நல்லா பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஸோ கண்டிப்பாக அண்டர் நைன்டீன் டீமும் நல்லா பண்ணிட்டு வராங்க ஸோ ஏகப்பட்ட பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா நேஷனல் டீம் போய் ஸோ ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் டீம் நல்லா டெவலப் ஆகும் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் நல்லா பண்ணிட்டு வராங்க ஐஎஸ் ஏகப்பட்ட பிளேஸ் மூவ் பண்ணிட்டு வராங்க இப்போ அண்டர் நைன்டின் டீம்லருந்து கண்டிப்பாக ஏகப்பட்ட பிளேஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இந்தியன் அண்டர் நைன்டின் டீம் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் பீட்டார் செல்ஸ் கச்ச அபிஷன் ரூல் ரோட் டேட்டர்னு ஜம்ட்பூர் எஃப் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருந்து பீட்டா செல்ஸ் க சைன் பண்ணியிருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் கூட ப்ளே பண்ண முடியல நம்ம ஐஎஸ்எல்ஏல் அப்படி நம்ம சொல்லலாம் ஸோ ஈவன் நம்ம ஜம்செட்பூரும் அவங்களோட இந்தியன் ஸ்குவாட தான் மூவ் பண்ணாங்க ஸோ துராந்த் கப்பில் ஸோ மறுபக்கம் ஐஎஸ்எல் அவங்களோட ஃபுல் ஸ்குவாடில் மூவ் பண்ணலான்னு இருந்தால் பீட்டார் எந்திரி இருக்கோம் ஸோ அதனால் ரூல் ரோட் ரைட்டர் ஆஃபீஸில் நம்மளும் அனௌன்ஸ் பண்ணியிருப்போம் அந்த வசத்தில் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை தேடிட்டு வந்தாங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த வசத்தில் ஸ்டீவ் ஆம்பியை பார்த்தீங்கன்னா சைன் இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஜம்ஷத்பூர் கண்டிப்பாக ஜம்ஷத்பூர் ஐஎஸ்எல் நல்லா பண்ணிட்டு வந்தாங்க முதல் மேட்ச் ஒரு நல்ல கேம் ஷோ பண்ணாங்க யூனிட்லையும் சரி அட்டாக்கிங்ல சரி ஈக்குவலாக ரெண்டுத்திலையும் ஷோ பண்ணாங்க அதனால தான் ஈஸ்ட் பெங்கால்கிட்ட டிராவை நேரத்து முடிஞ்சு பட் கோல் கன்வெர்ட் பண்ண முடியல கண்டிப்பாக அவங்களோட செகண்ட் மேட்ச் நல்லா பிளே பண்ணுவாங்க எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த வருஷம் ஸ்டீவ் ஆம்பரி கண்டிப்பாக ஒரு குட் அடிஷனாக இருப்பாங்க ஜாம்சத்பூருக்கு ஸோ கண்டிப்பாக அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் டயரில் ப்ளே பண்ணியிருக்காரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு சொல்லலாம் ஸோ பொறுத்தலேருந்து பார்க்கணும் ஜாம்சத்பூர் ஒரு நல்ல அடிஷனாக இருப்பாரா சரி ஓகே இவர் எப்போ அவைலபிளாக இருப்பார் ஜம்சத்புருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்ஷட்பூர் ஸோ கிட்டத்தட்ட அவங்களோட தேர்ட் மேட்ச்க்கு நம்ம ஸ்டீவ் ஆம்பரி அவைலபிளாக இருப்பார் ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஸ்குவாட் நல்லா இருக்கு ஸோ கண்டிப்பாக இவரு ஒரு குட் அடிஷனாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு கோல் ஸ்கோரிங் எப்டிலிட்ட ஸ்டைக்கர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஜாம்ஷெட்புக்கு ஸோ பொறுத்தலேருந்து பார்க்கணும் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க இவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா தேர்ட் மேட்ச் ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்க்கலாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒடிசாபிசி பார்த்தீங்கன்னா தங்களோட செகண்ட் மேட்ச் ஹோம் கிரௌண்டில் ப்ளே பண்ண போறாங்க அகேன்ஸ் மும்பை சிட்டி ஸோ கண்டிப்பாக சர்ஜி லோபர் டெஸ்ட் பக்கிங்கிற காம்பினேஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ரெண்டு டீம் ஸோ பொறுத்துலேருந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் சர்ஜி லோபரோட ஃபார்மர் டீம்னு சொல்லலாம் மும்பை சிட்டி ஸோ ஏகப்பட்டது பில் பண்ணி விட்டுட்டு போனாருன்னு சொல்ல மும்பை சிட்டியை அண்ட் அதை பக்கிங்கம் சூப்பராக கேபிடலைஸ் பண்ணி ஸோ அவரோட வேலூரும் ப்ரொவைட் பண்ணி கிட்டத்தட்ட மும்பை சிட்டி இந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறாங்க ஸோ பார்க்கலாம் ஒடிசாசி அண்ட் மும்பை சிட்டி மேட்ச் எப்படி போக போகுது அந்த மேட்ச் ரிசல்ட்ஸும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் என்ன பார்க்க போகிறோம் நம்ம இந்தியன் டீம் ஹெட் கோச் ஐகர்ஸ் டீமுக்கு பார்த்தீங்கன்னா போசினியன் நேஷனல் ஃபுட்பால் டீம் ஃபெடரேஷன் பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணியிருப்பாங்க அவரை ஹெட் கோச்சாக நியமிக்கிறதுக்கு ஸோ கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்குட்பட்ட ஃபார்மர் சேவியா அண்ட் அஸ்டன் ஃபார்வர்ட் சாவோ மிஸ் கோச்சோட சேர்ந்து கிட்டத்தட்ட அந்த டீமை லீட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் நம்ம ஐகர் டீமுக்கு எந்தவித ரெஸ்பான்ஸோ கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் ஸோ மறுபக்கம் நம்ம ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆஃபர் பண்ணியிருப்பாங்க ஏசியன் கப் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட டூ இயர் டீல் அவருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குற மாதிரி பட் இது ஜஸ்ட் அவருக்கு மேல் மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் எந்த வித இன்ஃபர்மேஷனும் அவர் பக்கத்துலேருந்து வரல அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி ஓகே ஸோ ஏ ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் கல்யாண் சோபி அவர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நம்ம ஜென்ரல் செக்ரட்டரி சாஜி பிரக பிரபாகரன் பார்த்தீங்கன்னா இமெயில் மூலியமாக சென்ட் பண்ணியிருப்பாங்க ஐஏஎஸ் டீமுக்கு கான்ட்ராக்ட் எக்ஸனை பற்றி பட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி மேடோ கோட்ரோ அவங்க பார்த்தீங்கன்னா போசனியன் நேஷனல் டீமை லீட் பண்ணிட்டு வந்தாரு அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதா நம்ம ஐகர் டீமுக்கு அப்ரோச் பண்ணிட்டு வராங்க போஜனியன் டீம் சரி ஓகே நம்ம ஐஎஸ் டீமுக்கு என்ன சொல்லியிருக்காரு இப்போதிக்கு நான் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டாக இருக்கேன் சவுதி கிட்டே என்னோடய ஏஷியன் கேம்ஸில் தான் ஸோ இதை பற்றி நான் எந்த வித திங்க் பண்ணல பொஜினியா ஸோ அதுக்கப்புறம் மற்றது கான்ட்ராக்ட் அதை பற்றி நான் எதுவும் திங்க் பண்ணலை இப்போதிக்கு என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நான் சவுதி அரேபியா கேமில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறமான்னு சொல்லியிருப்பார் ஸோ உங்களோட தான் சொல்லுங்கள் ஐஎஸ் டீக் அந்த பொஜினியா நேஷனல் டீமுக்கு மூவ் பண்ணுவாரா இல்லை நம்ம இந்தியன் டீம் ஏ ஃபெடரேஷன் கான்ட்ராக்ட் கொடுத்தா இருப்பாரா ஸோ கண்டிப்பாக அவர் முடிஞ்ச வரைக்கும் இந்தியன் டீமில் தான் இருக்க பார்ப்பார் ஏன்னா இந்த லெவலுக்கு கொண்டு வந்தார் நம்ம இந்தியன் டீமை சந்திஞ்சிங்கன்னு சொல்லியிருப்பார் ஸோ நான் ஜாயின் பண்ண இருந்த டீம் அப்போ கிட்டத்தட்ட ஒன் செவன்ட்டியில் இருந்தாங்க இப்போ நைன்ட்டி கிட்ட ரேங்கிங்கில் வந்திருக்காங்க நம்ம இந்தியன் டீம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அண்ட் ரொம்ப ரொம்ப நம்ம இந்தியன் டீமுக்காக ஐஎஸ்எஸ் டீமுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருந்தார் ஸோ ஐஎஸ்எல் இருக்கிற பிளேயர்ஸ் எங்கள் டீமுக்கு அம்புங்க நாங்கள் ஏஷியன் கேம்ஸ்க்கு மூவ் பண்ணுறோன்ற மாதிரி இந்தியன் நேஷனல் டீமுக்கு பிளேயர்ஸ் தேவைப்படுறன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து பண்ண மாதிரி இருந்துச்சு ஸோ டீமை ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக அவரோட டீம் மாதிரி பார்த்தாரு ஸோ இந்தியன் டீமுக்கு கண்டிப்பாக ஏகப்பட்ட கிரெடிட்ஸ் அவருக்கு தர வேண்டியது இருக்குது ஸோ கண்டிப்பாக அவர் இருப்பாரா இல்லை அவங்களோட தாட் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸிஷன் கொடுத்து நம்ம இந்தியன் டீமை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக ஃபிஃபா வேர்ல்டு கப்பு இருப்பார்ன்ற மாதிரி சொல்லலாம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ஸோ கேரளா பிளாஸ்டர்ஸ் பிளேயர் என்ன ஜாக்சன் சிங் அவர் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கேம்ஸ்க்கு மூவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கும் பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவர் ஏஷியன் கேம்ஸ்க்கு மூவ் பண்ணல சைனாக்கு மூவ் பண்ணல ஸோ ஸ்டில் அவர் அவர் பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸில் தான் இருக்காரு ஸோ செகண்ட் மேட்ச் கூட அவைலபிளாக இருப்பார் கேரளா பிளாஸ்டர்ஸில் அப்படி நம்ம சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் நம்ம சென்னை எஃப்சி நாளைக்கு தங்களோட செகண்ட் மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க நார்த் ஈஸ்டியன் எதிராக ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக லைவ் மேக் பண்ணியிருப்போம் ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த மேட்ச் வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸட்டிங்காக மூவாகவும் ஏகப்பட்டது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ நார்த் ஈஸ்டினருக்கு எதிராக எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறோன்ற மாதிரி நம்ம லைனப்பில் என்ன சேஞ்சஸ் வரோன்ற மாதிரி ஸோ நார்த் ஈஸ்டினுக்கு எதிராக கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபைட்டிங் கேம்ஸ் நம்ம சென்னை எஃப்சி கொடுத்தா மட்டும் தான் வின் பண்ண முடியும் டீம் நல்லா மூவ் பண்ணிவிட்டு வராங்க ஸோ நம்ம சென்னை எஃப்சி நல்ல கேம் ஷோ பண்ணி தங்களோட முதல் வெக்டரியை பதிப்பாங்களா இல்லையா உங்களோட தாட்டை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நம்ம சேனன் ஒரு நல்ல கேம் ஷோ பண்ணுவாங்க அந்த மேட்சில் ரிசல்ட்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் லெட்ஸ் கோ சென்னை எஃப்சி